हेलो व्यूवर्स वेलकम टू अवर चैनल मगी नोट्स इनके इंदर वीडियो ले टीएनपीएससी एग्जाम ग्रुप फोर ले केट कपड़ा पर्सन 2016 क्वेश्चन पहले रंदे और फाइव सम्स पाकला फर्स्ट सम परंग रूट ऑफ 609 प्लस रूट ऑफ 248 प्लस रूट ऑफ 60 प्लस रूट ऑफ 7 प्लस रूट ऑफ 81 सो इंदर मारी सम रोम सिंपला ना रुकों फर्स्ट सेंटर लेना सिंपल रुकना मौला पात कोंग ओके இப்போ இந்த மாதிரி சம்ஸ் என்ன பண்ணோம் ரிவர்ஸ் வந்து போணும் இப்போ லாஸ்ட்ல 81 இருக்கு இல்லையா ரூட் ஆஃப் 81 இருக்கு சோ 81 ரூட்ல இருந்து வெளிய எடுத்தா என்ன வரும் 9 ன் வரும் 9 ன் வருமா பிகாஸ் 9 உடைய ஸ்கொயர் 81 9 9 சா 81 சோ நான் இந்த டம்ம நான் ரூட்ல இருந்து வெளிய எடுத்தா எனக்கு 9 ஆன்சர் வந்துருச்சு இப்போ என்ன பண்ணோம் ரிமைனிங் டம்ஸ் அப்படியே எழுதணும் ஓகேவா இந்த மாதிரி சம்ஸ்ல ரிவர்ஸ்ல தான் வரும் ரிமைனிங் டம்ஸ் நம்ம அப்படியே இருக்கிற மாதிரி அப்படியே எழுத வேண்டியதுதான் +248 609 அப்படி வந்துரும் ஓகேவா இப்போ நான் அடுத்து என்ன பண்ணப் போறேன் இந்த ரெண்டு டம் எடுக்க போறேன் ஓகேவா சோ 7 யூ 9 ஐ ஆட் பண்ணா 16 வரும் சோ இப்போ இந்த ரெண்டு சைடு இந்த ரூட் குள்ள போய்டுமா ரூட் 16 பிளஸ் இந்த 60 அப்படி இருக்கும் பிளஸ் 248 பிளஸ் 609 ஓகேவா இப்போ அடுத்த டம் பாருங்க இந்த 16 இருக்கு ரூட் 16 இருக்கு சோ 16 ஐ ரூட்ல இருந்து வெளிய எடுத்தா எனக்கு 4 வரும் இல்லையா இப்ப ரிமைனிங் டம்ஸ் அப்படியே எழுத வேண்டியதுதான் ஓகேவா இப்ப இந்த ரெண்டு டம்ஸ் ஆட் பண்ணா 60 பிளஸ் 4 ஆட் பண்ணா 64 வருது சோ ரூட் குள்ள 64 ஓகேவா இப்ப 64 ரூட்ல இருந்து வெளிய எடுத்தா 8 வரும் बिकॉज 8 உடைய ஸ்கொயர் தான் 64 8 இஸ் 64 சோ 64 வெளிய எடுத்தா 8 னு வரும் இந்த டம்ஸ் அப்படி வந்துரும் இல்லையா இப்ப பாருங்க இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணு 248 ஐயும் இந்த 8 ஐயும் ஆட் பண்ணு ஆட் பண்ணா என்ன வரும் 256 அப்ப இந்த டம்க்கு 256 இது ரூட் குள்ள வந்துருமா பிளஸ் இந்த ரூட் ஆஃப் 609 அப்படி வந்துரும் ஓகே நான் ரெண்டு நம்பரை ஆட் பண்ணிங்க போட்டுர்க்க இந்த 609 அப்படியே இருக்கு ரூட் வெளிய இந்த ரூட் குள்ள இருக்கு ஓகேவா இப்போ இந்த 256 ரூட்ல இருந்து வெளிய எடுத்தா எனக்கு 16 வரும் அப்போ 16 பிளஸ் ரூட் ஆஃப் 609 ஓகேவா இப்போ இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணு பிகாஸ் வேற எதுவும் கிடையாது ஆட் பண்ணா ரூட் ஆஃப் 625 வரும் இப்போ 25 ஸ்கொயர் தான் 625 ஓகேவா சோ 625 வெளிய எடுத்தா 25 வரும் சோ ஆன்சர் வந்து 25 பி ஆப்ஷன் தான் ஆன்சர் ஓகேவா செகண்ட் சம் 3 into t minus 3 is equal to 5 into 2t plus 1. எனில் t உடைய மதிப்பெண் கேக்குறாங்க. நம்பர் சம் ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணோம் பிராக்கெட் அப்படினால மல்டிப்ளிகேஷன். அப்ப என்ன பண்ணப் போறோம் 3 ஆல இந்த டம் மல்டிப்ளை பண்ணுவோம். 3 into t 3t minus 3 3 is 9 is equal to 5 into 2t மல்டிப்ளை பண்ணா 5 2 is 10 t வரும் plus 5 1 is 5. ஓகேவா? அடுத்த டம்ல t டம்ஸ்ல ஒண்ணா எடுத்து வருவோம். அப்போ 3t இந்த 10t-ய வந்து ஈக்குவலுக்கு முன்னாடி எடுத்துறோம்னா -10t-ஆ மாறும் இஸ் ஈக்குவல் டு இந்த நம்பர் இங்க அப்படியே இருக்கும் இந்த மைனஸ் சைன் ஈக்குவலுக்கு அப்புறம் போச்சுனா +9-ஆ மாறிடும் ஓகேவா இந்த 3t அப்படியே இருக்கு இந்த 10t-ய ஈக்குவலுக்கு முன்னாடி எடுத்து போறோம் சோ மைனஸ் சிம்பல் சேஞ்ச் ஆகுது இந்த 5 இங்க இருக்கு இந்த மைனஸ் சைன் ஈக்குவலுக்கு அப்புறம் +9 ஆயிடுது ஓகேவா சோ இப்போ சப்ராக்ட் பண்ண அப்படினா எனக்கு -7t வரும் நெக்ஸ்ட் 9-ஐ 5-ஐ ஆட் பண்ணா 14 ஓகேவா இப்போ எனக்கு தேவை t உடைய வேல்யூ தான் அப்ப t இஸ் ஈக்குவல் டு 14 by 7 இந்த 7 வந்து இக்குல்க்கு அப்புறம் வந்துரும் ஓகேவா சோ இந்த மைனஸ் அப்படியே இங்க வந்துரும் இல்லையா 17 சார் 7 27 சார் 14 சோ t is equal to -2 தான் t உடைய வேல்யூ ஓகே -2 அடுத்த சம் 1, 1, 2, 8, 3, 24, 4 னு கொடுத்திருக்காங்க இந்த ரெண்டு 4 க்கு அடுத்து உறுப்பு சோ இந்த 4 க்கு அடுத்த டம்ல என்ன வரும்னு கேக்குறாங்க ஓகேவா இந்த மாதிரி சம் வந்து கொஞ்சம் யோசனையில கேன்சர் கரெக்ட்டா கண்டுபிடிச்சிடலாம் இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் 1 அடுத்து 1 கொடுத்துக்கங்க அடுத்து 2 அடுத்து 8 அடுத்து 3 அடுத்து 27 அடுத்து 4 சோ இப்போ உங்களுக்கு கேக்குறது இங்க என்ன டம் வரும்னா கேக்குறாங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் பாருங்க 1 அடுத்ததுல என்ன பார்க்கணும் இங்க 1 இருக்கு 1 இருக்கு அப்புறம் 2 இருக்கு எந்த ஒரு ஐடியாவும் வரல இப்போ நான் ஒரு நம்பர் டு ஒரு நம்பர் பார்க்கலாம் இங்க 1 இருக்கு அடுத்து 2 இருக்கு அடுத்து 3 இருக்கு அடுத்து 4 இருக்கு சோ 1 2 3 4 னு கொடுத்தாங்க சோ அங்க ஒண்ணுமே இல்ல இப்போ இங்க பார்க்கலாம் இங்க 1 இருக்கு இங்க 8 இருக்கு இங்க 27 இருக்கு இங்க என்ன வரும் ஓகேவா இப்போ இங்க பாருங்க இங்க 8 இருக்குனா அப்ப 2 உடைய கியூப் தான் 8 இப்போ அடுத்து இங்க 27 இருக்கு அப்ப 3 உடைய கியூப் தான் 27 சோ இது 1 கியூப்னு வெச்சுக்கோ 1 கியூப்னா 1 தான் 2 கியூப்னா 8 3 கியூப்னா 27 அப்ப இது 4 கியூபா தான் இருக்கும் 4 கியூப்னா 64 தான் வரும் தட் மீன்ஸ் 4 into 4 into 4 4 4 தான் 16 16 4 தான் 64 சோ ஆன்சர் வந்து இந்த இடத்துல 64 தான் வரும்
ஓகேவா சோ டி ஆப்ஷன் தான் ஆன்சர் அடுத்து फोर्थ सेम பாருங்க ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்கள் x - 30 டிகிரி x - 45 டிகிரி x + 15 டிகிரி கொடுத்திருக்காங்க சோ கேக்குறது x உடைய வேல்யூ இந்த சமயம் ரொம்ப சிம்பிள் எப்படி போறான்னு பார்க்கலாம் வாங்க இப்ப கேக்குறது ஒரு முக்கோணத்திலே மூன்று கோணங்களே கூடுதல் தான் கேக்குறாங்க ஓகேவா சோ இந்த மூணு கூடுதல் அப்படினா பிளஸ் சிம்பல் தான் யூஸ் பண்ணனும் சோ இப்ப ஃபர்ஸ்ட் முதல் கோணம் என்னது x - 30 டிகிரி பிளஸ் x - 45 டிகிரி பிளஸ் x + 15 டிகிரி ஏ இங்க சென்டர்ல பிளஸ் போற அப்படினா அவங்க கேக்குறது கூடுதல் தான் ஓகேவா சோ எப்பமே ஒரு முக்கோணம் போடும்போது அதுல கூடுதல் வந்து 180 டிகிரி தான் ஓகேவா சோ 180 டிகிரி வச்சு தான் போடுவோம் ஒரு முக்கோணத்தோட அனைத்து கோணங்கள் டிகிரி வந்து 180 தான் அதனால இங்க 180 போடுறோம் ஓகே இப்ப அடுத்து போலாம் இங்க வந்து 1x இருக்கு இங்க ஒரு x இருக்கு இங்க ஒரு x சோ ஆட் பண்ணா 3x ஓகே அடுத்து இங்க என்ன இருக்கு மைனஸ் 30 இருக்கு மைனஸ் 30 இங்க மைனஸ் 45 இங்க வந்து பிளஸ் 15 இருக்கு ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணப் போறேன் ரெண்டு நம்பரையும் மைனஸ் ஆண்டா ஆட் பண்ணி மைனஸ் சிம்பல் போடுவோம் இல்லையா இங்க இது வந்து மைனஸ் 30 மைனஸ் 45 சோ ஆட் பண்ணி மைனஸ் சிம்பல் போடுறேன் அடுத்து இத ஆட் பண்றோம் இப்ப ஒரு நம்பர் மைனஸ் ஒரு நம்பர் பிளஸ் சப்ராக்ட் பண்ணு அப்போ மைனஸ் 60 வருது இங்க ஹையஸ்ட் நம்பர் சிம்பல் வந்து மைனஸ் சோ மைனஸ் 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி ஓகேவா இது ரெண்டையும் ஆட் பண்றேன் ஆட் பண்ணப்ப எனக்கு மைனஸ் 75 வருது இப்ப இங்க மைனஸ் 75 இங்க பிளஸ் 50 அப்படிங்கறப்போ ஒரு நம்பர் மைனஸ் ஒரு நம்பர் பிளஸ் சப்ராக்ட் பண்ணு ஓகேவா இப்போ 3x இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி பிளஸ் 60 டிகிரி வரும் ஏன் அப்படினா இந்த மைனஸ் 60 வந்து ஈக்குவலுக்கு அப்புறம் போறப்ப பிளஸ் 60 ஆ மாறிடும் ஓகே இப்போ 3x இஸ் ஈக்குவல் டு இப்போ 180 யும் 60 ஆட் பண்ண என்ன வரும் 240 டிகிரி ஓகேவா இப்போ நமக்கு தேவை x உடைய வேல்யூ தான் உங்களுக்கு கேக்குறது x தான் சோ x இஸ் ஈக்குவல் டு 240 டிகிரி பை 3 னு வருமா எப்பமே மல்டிப்ளை பை குரோ நம்பர் ஈக்குவலுக்கு அப்புறம் போறப்ப டிவிஷன்ல போறோம் இப்போ 13 ஆர் 3 84 ஓகே சோ இந்த சம்ல கேக்குறது x உடைய வேல்யூ இங்க பாத்தீங்கன்னா 7/12 7/12 சேம் மார்க் சோ நம்ம எடுக்கவே தேவையில்ல நம்ம பவருக்கு நம்ம போட்டு போயிட இருக்கலாம் ஓகேவா சோ இங்க -4 இருக்கு இங்க வந்து 3x இருக்கு is equal to 5 இருக்கு ஓகே எப்பமே வந்து இந்த மாதிரி சம்ஸ்ல மல்டிப்ளை யூஸ் பண்ணும்போது அங்க வந்து பிளஸ் தான் வரும் बिकॉज நம்ம எடுத்த பவர் தான் எடுத்துக்கோ ஓகேவா மல்டிப்ளை சிம்பல் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து அப்படியே பிளஸ் பிளஸ் தான் போடுவோம் இதுவே வந்து டிவிஷன் ஆனா மைனஸ் னு போடும் ஓகே இங்க இருக்குது பவர் தான் எடுக்குறோம் சோ -4 3x 5 இருக்கு இப்போ நமக்கு தேவை வந்து x உடைய வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ணனும் சோ இந்த டம் மட்டும் லெஃப்ட்ல வச்சிக்கிறேன் 3x 5 இந்த -4 ஈக்குவல் க்கு அப்புறம் போச்சா +4 ஆ மாறிடும் அப்ப 3x 5 4 வந்து 9 x 9/3 னு மாறிடும் இல்லையா இந்த 3 வந்து ஈக்குவல் க்கு அப்புறம் டிவிஷன்ல போடும் சோ 1 3 3 3 9 சோ x உடைய வேல்யூ வந்து 3 அவ்வளவுதான் டி ஆப்ஷன் சோ இந்த டம் எதுமே எடுக்கவே தேவையில்லை இங்க பா வந்து பேஸ் வந்து காமனா இருக்கிற போது மட்டும்தான் ஓகேவா சோ இதோட இந்த வீடியோக்கான 5 சம்ஸ் முடியுது இதே 2016 உடைய ரிமைனிங் சம்ஸ் வந்து நான் வேற வீடியோல போடுறேன் சோ ப்ளீஸ் சப்போர்ட் அவர் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்